வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் அர்ச்சனா. இன்றைக்கி திருச்சி மாவட்டத்தில் துறையூரில் உள்ள ஓங்காரக்குடிலுக்கு ஐயாவை சந்திக்க வந்த அன்பர்களிடம் அவங்களோட அனுபவத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்களோட பேர்? என் பேர் சாமி ஐயா. நீங்கள் எந்த ஊருங்க ஐயா? நான் ராஜமன்னார்குடி. இங்கே எத்தனை நாளாக வந்துட்டுருக்கீங்க? முந்தைய மூணு தரம் வந்திருக்கேன். ஆ சரிங்க. ஆ சரிங்க. நான் வந்து சன்மார்க்கத்துல இருக்கேன் வடலூர்ல. ஆ சரிங்க. மாசம் மாசம் சாப்பாடு போடுற வேலை. ஓ சரிங்க. இது கேள்விப்பட்டு ரொம்ப நாளா வரது இல்ல. ஆ சரிங்க. அதுக்கு அப்புறம் கேள்விப்பட்டு மூணு தரம் வந்தா இப்ப ரெண்டு தரம் வர முடியல. ஆ சரிங்க. இப்ப இது வந்து ஆறாவது தடவையில இது நானாவது தடவை வந்திருக்கேன் நான் இங்க. ஆ சரிங்க. சன்மார்க்கத்துல இருக்கேன். ஆ சரிங்க. ஒண்ணும் அசைவும் அசைவும் எல்லாம் கிடையாது. ஆ ஓகேங்க. ஒரே கொள்கை மாசம் மாசம் அங்க சாப்பாடு போடுறது. ஆ சரிங்க. பையன் அன்னைக்கு தான் புதுசா வந்திருக்காரு. ஓ சரிங்க. ஆமா. அவரும் சன்மார்க்கத்துல இருக்காரு. ஆ சரிங்க. ஆமா. நீங்க ஐயா பார்த்துட்டு வந்துட்டீங்களா? நான் பார்த்துட்டு வந்தேன். உங்களுக்கு ஐயா பாக்கும்போது எப்படிங்க இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பிறவியில பார்க்கிறது பெரிய அபூர்வம். இனிமே இந்த பிறவியில பார்க்க போறோம். ஆமா. நாளா நேரமா பாத்துர்க்கேன். அதோட இன்னைக்கு ரொம்ப ஆசி ரொம்ப கடுமை. நல்லபடியா பண்ணாங்க, ஆசி பண்ணாங்க தொட்டு. ஆ சரிங்க. உங்களுக்கு வேற ஏதோ அனுபவம் இருந்தா அத எங்களுக்கு சொல்லுங்க. வேற ஒன்னும் அனுபவம் இல்ல. ஓரளவு இந்தியாவுல சுத்தி பார்க்கற அளவு தமிழ்நாட்டுல இது மாதிரி எங்கயுமே இல்ல. ஐயாவோட ஆசி வேற எங்கயுமே இல்ல. அதுதான் ஒரு பெரிய கொடுப்பணம் எங்களுக்கு. சரிங்க. நான் வள்ளல் பெருமானை பார்க்கல, அந்த கொள்கையை வச்சுருக்கோம். ஆனால் ஐயாவை பார்க்குறோம், அதுதான் கொடுப்பணம். வள்ளல் பெருமான உருவாடு ஐயாவை நம்ம நேராக பார்க்குறோம், அதுதான் முக்கியம். சரிங்க. எனக்கு இது ஃபஸ்ட் டைம் வரும்போது ஒரு வித்தியாசமாக இருந்தது. இருந்தாலும் இங்கே உள்ள கொள்கை, இங்கே உள்ள சன்மார்க்க நெறி, எல்லாரோடய அன்பாக இருக்கணும், மாமிசத்தை வந்து தவிர்க்கணும் முதல்ல. இதுமாரி நல்ல பழக்க வழக்கங்கள், இங்கே இருக்கிற ஒரு சூழ்நிலைகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு நல்லா பிடிச்சிருக்கு. நல்லா பழக்க வழங்க வந்தாங்கன்னா ஒரு மாற்றங்கள் ஏற்படும். இனிமேல் எப்போதும் அடிக்கடி வாங்க. ஆ வருங்க. ரொம்ப நன்றி. ஆ சரிங்க.